என்ன எல்லாரும் டல்லா சொல்றீங்க? சோஃபி, ஒரு விசேஷம் இல்லையா? கேனிட்டா எனக்கு தெரியுது. ஏன் எல்லாரும் கேட்கா ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல சொல்றீங்க. உங்க வீட்டுக்கு நான் புரிந்து நினைக்கிறீங்களா? வந்த சாப்பாடு போட மாட்டீங்களா? போடுவீங்களா? வேற என்ன போடுவீங்க? பிரியாணி, அப்புறம் சிக்கன், மட்டன், அப்புறம் அதையும் செய்வீங்களா? வெரி குட், ரொம்ப நன்றி. ஆல் ரைட், விசேஷம் என்ன சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு விசேஷம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்களாம் யாருன்னு நம்ம டிவியில பாக்குற நம்ம மத்த பிள்ளைகள் கிட்ட நம்ம சொல்ல போறோம், சரியா? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நீ என்னடா எப்போதான் அங்கேயே கை கட்டுற? நீ கை காமிச்சினால இங்க பாரு, ஒரு விரல் காமிச்சல, மூணு விரல் யார காட்டுது? யாரு காட்டுது? ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, உங்க பேரை சொல்லுங்க. ஜோஷ், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபோர்த்து. எந்த ஊரு? வெல்கம் ஜோஷ்வா. நீங்க சொல்லுங்க. ஷாரோன். ஷாரோன்னா ஷாரோனா? ஷாரோன். எந்த ஊரு? சென்னை. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஷாரோன்க்கு ஒரு வெல்கம். ஓகே, நீங்க? ஜெயஸ்ரீ. என்ன கிளாஸ்? சிக்ஸ்த். எந்த ஊரு? ராயபுரம். ஜெயஸ்ரீ. நீங்க? ரெனிட்டா. எந்த கிளாஸ்? தேர்ட். எந்த ஊரு? ஆவடி. பேர் என்ன? ரெனிட்டாக்கு வெல்கம். ஓகே, நீங்க? ஜெசிகா. என்ன கிளாஸ்? தேர்ட். எந்த ஊரு? சென்னை. சென்னை. ஜெசிகாக்கு வெல்கம். நீங்க? ஜெனிகா. என்ன கிளாஸ்? ஓ, ரெண்டு கிளாஸ் போறீங்களா? எந்த ஊரு? சென்னை. ஜெசிகாக்கு வெல்கம். அடுத்து நீங்க? பிரின்சி வாஞ்சலின். நல்ல சுச்சுவேஷன்ஸ் தான் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. என்ன என்ன கிளாஸ்? ஃபோர்த். எந்த ஊரு? சென்னை. ஓகே, பிரின்சிக்கு ஒரு வெல்கம். அடுத்து நீங்க? சோஃபியா. சோஃபியா எந்த கிளாஸ்? சிக்ஸ்த். ஓ, நீங்க தான் பெரிய பிள்ளையா? எந்த ஊரு? ராயபுரம். சோஃபியாக்கு ஒரு வெல்கம். ஓகே பிள்ளைகளா, உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டோம். இப்பொழுது நம்ம அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்து எல்லாரும் வெல்கம் வெல்கம் சொல்லுங்க. ஆனா இப்ப அவங்க பேர் என்ன கேட்டா அவங்களால சொல்ல முடியாது. ஆக்சுவலி சொல்றாங்க, ஆனா நமக்கு அது கேட்க மாட்டுது. இட்ஸ் ஓகே, வி நோ யூ சொல்லுங்க எல்லாரும். ஓகே அன்பு பிள்ளைகளா, இது என்ன ப்ரோக்ராம்? வெரி குட். ஆனா வாரியர்ஸ் நீங்க சொல்றீங்களே, இப்ப நீ ஏன் கருப்பா மூச்சை கண்டு பயப்படுறீங்க?
சொல்லு இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. போ கருப்பா மூச்சை பார்த்து ஏன் பயப்படுங்க? சரி நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கருப்பா மூச்சு என்ன சைஸ்? இவ்வளவு தானே? ஒரு இன்ச்சு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? நீங்க பெரிய ஆளா கருப்பா மூச்சு பெரிய ஆளா? அப்ப ஏன் நீங்க இவ்வளவு பெரிய ஆளு ஒரு இத்தினாந்து இருக்கிற ஒரு ஒரு இன்ச்சு கருப்பா மூச்சுக்கு பயந்து ஓடுறீங்க? சேர் மேல ஏறி குதிக்கிறோமா இல்லையா? வெட்டு மேல எரிக்கிறோமா இல்லையா? ஏன் அது ஒண்ண கண்டு பயந்து அது பாட்டுக்கு ஓடுது? நீங்க என்னடா அடிச்சா பறந்து வருதா? சரி எலி கண்ட பயப்படுமா? பயம் வராதா? வரும்ல. சரி எலி எவ்வளவு பெருசு? அதுவும் இவ்வளவு பெருசுதான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? ஆனா எலியை கண்டு பயப்படுறோம், இதை கண்டு பயப்படுறோம், கருப்பா மூச்ச கண்டு பயப்படுறோம், பள்ளி பள்ளி பாவம் அதையும் கண்டு பயமா? ஏன் கால் குளிச்சிருமா? சரி இந்த கொசு அதெல்லாம் அடிச்சிருவீங்கன்னா சரி அது விடுவோம். இப்படி எல்லாம் பயப்படுறீங்களே அப்ப எப்படி ரத்த சச்சம் மறிப்பீங்க? அது மாத்திரம் எப்படி சொல்லுங்க? ஓ கிவ் மீ எ ஃபைவ். வெரி குட். சாத்தானுக்கு பயிட மாட்டோம், கருப்பா மூச்சுக்கு பயப்படுவோம். அப்படிதானே? சரி இப்போ உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விசேஷமான ரத்த சாட்சின் கதை ஒன்னு சொல்ல போறேன். நான் சொல்ற கதை எதுவுமே கற்பனை அல்ல, கதை அல்ல, இது நிஜம். நிஜம் நிஜம், எதுவுமே கற்பனை அல்ல, எல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள். என்ன எல்லாம் சரித்திரத்துல அங்கங்க சில தேசங்கள்ல வாழ்ந்த உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, இந்த மாதிரி வயசானவங்க, அதெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றவர்கள். இப்ப ஏன் உங்களுக்கு அந்த கதை நான் சொல்றேன் வார வாரம்? எதுக்கு இந்த வாரியர்ஸ் ப்ரோக்ராம்ல எதுக்கு வார வாரம் உங்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்றேன்? இப்போ வேத வசனம் சொல்லுது விசுவாசம் எதுனால் வரும்? கேள்வினால் வரும். இப்ப வேத வசனத்தை நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் வருது. அதே மாதிரி இந்த மாதிரி ரத்த சாட்சிகளுடைய கதைகளை கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு வீரம் வரும், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஃபெய்த் வரும். அப்ப இவங்கெல்லாம் நின்றாங்கல்ல ஆண்டவராக யேசுவாவை மறுதளிக்காம உறுதியா நின்னாங்கல்ல, அப்ப நாமும் அதே மாதிரி உறுதியாக நிக்கணும்னு ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், ஒரு தைரியம் வரும். என்ன அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு காரியம் என்ன இருக்குன்னா, இவங்க எல்லாம் இப்போ ரத்த சச்சம் மறிச்சிட்டாங்கல்ல, ரத்த சச்சம் மறிச்சிட்டா இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? இப்போ பரலோகத்துல இருக்கிறாங்க இல்லையா? அப்ப பரலோகத்துல ஒரு பெரிய சேனை இருக்குது, ரத்த சச்சம் சேனை. இப்ப அவங்க வந்து உங்க கூட சேர்ந்து ஊழியம் செய்வாங்க. வேதாகத்துல சொல்லுது நாம் இல்லாமல் அவர்கள் பூர்ணமாக்கப்படவில்லை. அப்ப ரெண்டு ஒன்னா சேர்ந்து தானே பூர்ணமாகும். ஒண்ணு மாத்திரம் தனியார் தான் பூர்ணமாக முடியுமா? முடியாதுல்ல. இப்ப ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா இருந்தா தானே ஒரு குடும்பம். ஒரு அப்பா மாத்திரம் இருந்தா ஒரு குடும்பமா அது? இல்ல இல்ல. அல்லது அம்மா மாத்திரம் இருந்தா அது ஒரு குடும்பமா? கிடையாதுல. ரெண்டு பேர் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பரலோகத்துல இருக்கிற ரத்த சச்சி பரிசுத்தவான்கள். பரலோகத்துல யாருக்குறா? பூமியில நாம இருக்கிறோம். நம்ம வந்து ரத்த சாட்சியை மறிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அழைக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? அழைக்கப்பட்டிருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்கோம். ஒப்பு கொடுத்துருக்கோம்ல. அப்ப அந்த குரூப் ஹாஃப், நம்ம ஒரு ஹாஃப், ரெண்டும் ஒன்னா இருந்தா ஃபுல் ஃபுல் பிரியாணி. என்ன ஃபுல்னா? ஒரு டீம். அல்லேலூயா. ஒன் கம்ப்ளீட் டீம். அப்ப அந்த பரிசுத்தவான்களை பத்தி தான் உங்களுக்கு, அதனாலதான் உங்களுக்கு அந்த கதைகள்லாம் சொல்றேன். அந்த நமக்காக முன்னோடியாக கர்த்தருக்காக வைராக்கியம் நின்றவர்கள் இப்பரலோகத்துல அவங்க எல்லாம் ரத்த சாட்சியாக நிக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்துல அநேக முத்திரைகளை ஆண்டவராகிய இயேசுவா உடைக்கிறாங்க. அதுல ஐந்தாவது முத்திரை உடைக்கப்படும் பொழுது
யோவன் ஐயா பார்க்கறாரு, ஒரு திரள் கூட்டம் ரத்த சாட்சிகள் அங்க நின்று கொண்டு நீ ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாள் எங்களுடைய ரத்தத்துக்காக நீங்கள் பழி வாங்காம பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்கெல்லாம் யாரு, ரத்த சாட்சிகள், ஆண்டவருக்காக மரித்திருக்காங்கல்ல. அப்ப கேக்குறாங்க ஏ சாமி கிட்ட, ஏசப்பா இன்னும் எவ்வளவு நாள் நாங்க அப்படி காத்திருக்கணும். அப்ப ஏசப்பா அவங்க எல்லாரையும் பார்த்து, எப்படி அவங்கள இருந்து ஒரு தாய் இப்படி ஆட்சி கேட்டுவாங்களா, இல்ல ஒரு தாய் செய்வாள் இல்லையா, அப்பா போட்டு அடிப்பார்ல, அம்மா என்ன செய்வாங்க, பாடா செல்லும் அப்படின்னு கொஞ்சுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஏசப்பா அவங்களை எல்லாம் அப்படி அன்பு கணிச்சு தடைப்படுத்தி ஒரு புது புது ட்ரெஸ் கொடுக்குறாரு. இந்தா இந்த போட்டுக்கா, புது ட்ரெஸ் போட்டுக்கா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாரு, கொஞ்ச நாள் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு அடுத்த என்னமா சொன்னாரு, உங்களை போலவே இன்னொரு கூட்டம் ரத்த சாட்சிகள் எழும்ப போறாங்க, அவங்களுக்காக காத்துரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க எல்லாம் எழும்ப போறாங்க அப்படின்னு யார பார்த்து சொன்னாரு, ஏசப்பா உங்களை பார்த்து சொன்னாரு, அல்லேலூயா, உங்களை பார்த்துதான் அங்க எழுதியிருக்குது பைபிள்ல, ரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேற வேண்டும். அப்ப ஏசப்பா வந்து ஒரு கணக்கு வச்சிருக்காரு, 100,000 or 200,000 ஒரு கணக்கு அங்க இருக்குது, அந்த கணக்குல நீங்களா இருக்கிறீங்களா இல்லையா, அல்லேலூயா, உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்ப நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அழைப்பு பெற்றிருக்கீங்க, அழைப்பு பெற்றிருக்கீங்களா இல்லையா, என்ன ஜோஷா சொல்லு, அப்ப நீங்க வந்து சாதாரண ஆளா இல்ல, நீங்க எல்லாம் வீரர்கள், அமேன், வீரர்கள். அப்போ அதனாலதான் உங்களுக்கு நமக்கு முன்பதாக போய் அங்க பரலோகத்தில் இருக்கிற அநேக திரளான கூட்டம், மேகம் போன்ற திரளான கூட்டம், பரிசுத்தவான்கள் இருக்கிறவங்க சொல்லுதா இல்லையா, சொல்லுதுல, அவங்கள பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொண்டே இருக்கிறேன். அப்ப நீங்க தெரியும் உங்களுக்கு, ஓஹோ நம்முடைய மூத்த சகோதரர் அங்க இருக்கிறாரு, அவரு இருந்ததை போல நாமும் இருக்கணும், என்ன சரி. இன்றைக்கு சீனா தேசத்துல மறிச்ச ஒரு ரத்த சாட்சியை குறித்து உங்களுக்கு சொல்ல போறேன். சீனா தேசம் இருக்கு தெரியுமா, எங்க இருக்கு, ஆசியாவில இருக்குது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்குதா இல்லையா, இருக்குல்ல. சரி, சீனா நாட்டுல யூன் என்ற ஒரு 16 இளைஞர், அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவர் பேர் என்ன, யூன், என்ன வயசு, 16. இந்த யூன் என்ற தம்பி அவர் ரட்சிக்கப்பட்டார், ஏசாமியை பத்தி கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். ஆனா இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் வாசிக்கணுமா வேண்டாமா, வாசிக்கணும்ல, இப்ப ஒரு கையில பைபிள் இல்ல. அப்ப அந்த கிராமத்துல ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேக்குறாரு, சரி உங்க கையில மாத்திரம் பைபிள் இருக்குதே, எனக்கு ஒரு பைபிள் வேணும். தாத்தா சொல்றாரு, ஏப்பா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பைபிள் தான், நானும் உனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்ன செய்வேன், அப்ப இந்த பைபிள் எனக்கு வேணும், நான் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீ வந்து அந்த ஊருக்கு போனோம், அந்த ஊர்ல தான் பைபிள் கிடைக்குதுன்னு சொன்னாரு. இவங்க தங்கியிருக்க ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு 56 நடந்தே போகணுமா. இப்ப 56 இப்ப விழிவாக்கம் இருக்குல்ல, விழிவாக்கத்துல இருந்து மகாபலிபுரம், மகாபலிபுரம் போயிருக்கீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் 56 அல்லது விழிவாக்கத்துல இருந்து செங்கல்பட்டு, அல்லது விழிவாக்கத்துல இருந்து ஸ்ரீபெரும்பத்தூர், இங்கெல்லாம் போயிருக்கீங்களா, போனது இல்லையா, போயிருக்கீங்க. அப்ப இவ்வளோ டிஸ்டன்ஸ், இப்போ ஷூட்டிங்க நீங்க எல்லாம் இதுக்கு வந்திருக்கீங்களா பிஜேபிக்கு, அதான் மகாபலிபுரம் போற ரூட்டு. என்ன பஸ்ல கார்ல வேன்ல போனா 1-2 எடுக்குதுல, ஒரு கார்ல போய் 2 எடுத்தா கால்நடையா நடந்தால் எவ்வளவு நேரம் எடுக்கும், 1 month எடுக்கலாம், அல்லது கொஞ்சம் நல்லா வேகமா நடந்தா 2-3 எடுக்கலாம். ஓகே, அப்ப 2-3 கால்நடையா நடக்கணும். என்ன நடந்து நடந்து போய் எதுக்கு போறாங்க, ஒரே ஒரு பைபிள் வாங்குவதற்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்து போறாங்க. ஆனா இன்னைக்கு உங்க கையிலலாம் எவ்வளோ ஈஸியா பைபிள் இருக்குது பாரு, அந்த பாப்பா கையில ஒரு பைபிள் வச்சிருக்காங்க, உங்க வீட்டுல பைபிள் இருக்குதா, எத்தனை பைபிள் இருக்குது,
மூணு இருக்குது. உங்க வீட்டுல எத்தனை பைபிள் நிறைய இருக்குது? உங்க வீட்டுல நாலு. உங்க வீட்டுல அஞ்சு. சோஃபியா வீட்டுல நாலு. பிரின்சி நிறைய இருக்குது. உங்க வீட்டுல அஞ்சு பைபிள் இருக்கு, ஆனா மீதி எல்லாம் பிக்சர்ஸ் பைபிள். பிக்சர்ஸ் பைபிள். உங்க வீட்டுல ரெண்டு. ரெண்டு. அப்பா பாரு, உங்க எல்லார் வீட்லயும் ஒரு பைபிளுக்கு மேல அதிகமாக இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ யூன் அவர் கையில ஒரு பைபிள் கூட இல்லை. ஏனென்றால் சீனா தேசத்துல யாரு கையிலும் பைபிள் இருக்கக்கூடாது. அது இருந்தா அது வந்து ஒரு தேசிய குற்றம். உடனே பிடிச்சி சிறைச்சாலையில தூக்கி போட்டுருவாங்க. சரியா? இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இப்ப யூனுக்கு பைபிள் தேவைப்படுது. ஆனா அவர் வந்து என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் வந்தாலும் சரி, எனக்கு நான் ஒரு பைபிள் எனக்கு வேணும், நான் ஏசப்பா குறித்து நல்லா அறிஞ்சு கொள்ளணும் அப்படி அந்த வாஞ்சியோட அவர் நடந்து போறார். எங்க போறாரு? பைபிள் வாங்க அடுத்த ஊருக்கு போறாரு. என்ன அந்த ஊருக்கு வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது? 56 கிலோமீட்டர். அப்படின்னா 35 மைல். சரியா? அங்க போய் அந்த குறிப்பிட்ட வீட்டுல சந்திச்சு ஒரு அளவுக்கு பைபிள் கிடைச்சிச்சு. இரவும் பகல கொஞ்சம் வாசிக்கிறார். நீங்களாம் டெய்லி பைபிள் வாசிப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க. நீ வாசிக்க? சரி, நீ டெய்லி வாசிப்பியா? நீங்க நீங்க பிரின்சி நீங்க sometimes okay நீங்க நீங்க sometimes ஆனா யூன் வந்து அவர் கையில ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்குது. இரவும் பகலாக உட்கார்ந்து அதை தியானம் பண்ணாரு, வாசிச்சாரு. வாசிக்க 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 இயேசுப்பா குறித்து இன்னும் நல்லா அதிகமா அறிந்து கொள்ள அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. இப்ப அவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டார்ல, ஊருக்கு வந்த பிறகு எல்லாருக்கிட்டையும் போய் இயேசுப்பா பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த கம்யூனிஸ்ட் போலீஸ் சும்மா இருப்பாங்களா? என்ன செஞ்சாங்க? உன்னை இயேசு கிறிஸ்த பத்தி சொல்லக்கூட சொல்லுமா இல்லையா? ஏன் பிரசங்கம் பண்ற? பலசாலியான வீரமாகத்தான் யூன் இருந்தாரு. அவன இதுக்கு கூட்டிட்டு போய் எங்க மொத போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் அட்டி அட்டி அட்டின்னு போட்டு அடிக்கிறாங்க. அவர் அப்படியே தைரியமா நிக்கிறாரு. சரி போ, இனிமே உன்னை எங்கேயாவது நான் பார்த்தேன், அந்த தெருவில் நின்றுக்கிட்டு இந்த தெருவில் நின்று பாட்டு பாடிக்கிட்டு ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண, அடுத்தது உன் கதை அம்பேரி சொல்லிட்டாங்க. இவனு பார்த்தாரு, இது என்னடா, இது பெரிய சோதனையா இருக்குது, இனிமே பிரச்சாரம் பண்ண வேண்டாம், இந்த பைபிளும் வேண்டாம், தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு விவசாயம் செய்வோம் அப்படின்னு நினைச்சாரா? என்ன செஞ்சாரு? என்ன விசேஷம்னா, உபத்திரவப்படுத்துறதுல விசேஷமான டாக்டர். என்ன? சோ அந்த டாக்டர் சொன்னார், செல்லாம் வாங்க, செல்லாம் வாங்க, கை நீட்டுங்க செல்லாம், ரொம்ப அழகா இருக்குது அவங்க கை, ஆணி இருக்குல்ல, ஆணி எடுத்து நெகத்துக்குள்ள அப்படியே திணிக்க ஆரம்பிச்சார். பாத்தியா, கேட்கும் போதே முகத்தை சிலிக்கிறிய, அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? ஆணி வச்சு அப்படி உள்ள திணிக்கிறார், ஏத்துறாரு. ரியாக்ஷன் காட்டுடா, வலிக்குமா? வலிக்காதா? உள்ள சதைக்குள்ள உள்ள வச்சு திணிச்சா, ஆணி ஒரு ஆணி ரெண்டு ஆணி உள்ள வச்சு திணிக்கிறாங்க, எப்படி இருக்கும்? டமா டமா சுத்தி வச்சு அடிக்கிறாங்க. என்ன ஒரு யூன் அப்படியே ரத்தம் எல்லாம் பீறிட்டு பாயுது. யூன் அப்படியே அப்படி வலிக்க கத்துறாரு, பயங்கரமா வலிக்கும்ல, சதையெல்லாம் கிழிக்குதுல, நகையும் சதையும் கிழிச்சா அப்படி இருக்கும், வலிக்காம சந்தோஷமா இருக்கும். அழிலியா சோத்திரம், அழிலியா சோத்திரம் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. கண்ல இருந்து கண்ணீரா கொட்டுது, அப்படியே பொறுமையா நிக்கிறாரு. அப்புறம் அந்த வலி தாங்க முடியாம படிமாய்க்க போட்டுக்கள் விழுந்துட்டாரு.
மயக்கப்பட்டு கீழே விழுந்தானே நாலஞ்சு சோல்ஜருங்க அவர் உடம்பு மேலே ஏறி டமா டமா டமான காலில் போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்க. அப்படியே அரை உயிராக கிடக்கிறார். அரை உயிராக கிடஞ்சோன்னே இன்னொரு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து அவன் மேலே யூரின் பண்ணுறாங்க. அது எவ்வளோ அசிங்கம் இல்லையா? யூன் அப்படியே அப்படியே பொறுமையாக ஆண்டவராக இயேசுவாவுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியிருக்கிறார். அப்புறம் அவரை தர தர தரங்க இழுத்துட்டு கொண்டு போய் ஊருக்கு வெளியே தூக்கி போட்டானுங்க. இன்னொரு முறை இது ஒரு சின்ன சாம்பிள் தான், உள்ள அடி ஓத்த கொடுத்துட்டு அது சாம்பிளா, அது எவ்வளவு வலிச்சிருக்கோம். இதெல்லாம் சின்ன சாம்பிள் தான், இதுக்கு மேல நீ இன்னொரு முறை பிரச்சாரம் பண்ண ஒரே வெட்டு அப்படின்னு யூன் கிட்ட சொல்லிட்டார். ஆனா யூன் 16 வயசு சிறுவர், சின்ன பையன் தானே. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் 16 வயசுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களா? வருவீங்களா? அப்ப நான் பைராட்சம் என்னார். அப்ப அதுவும் ஒரு வகையான ரத்த சாட்சி தான், கர்த்தருக்காக பாடுபடுறது. என்ன நடந்தாலும் அந்த விசுவாசத்தை விடாம உறுதியாக, எவ்வளோ அடி உதவ வந்தாலும் விசுவாசத்தை மாத்திரம் தூக்கி போடக்கூடாது. ஏனென்றால் இப்ப காயப்படுத்துறது இந்த சரீரத்துல தான், யூரின் பண்ணாலும் அது அந்த சரீரத்து மேல தானே, அவன் ஆவியிலே படுது, ஆவியில படுதுல. அப்ப நம்ம ஆவி வந்து கரைப்படாம பரிசுத்தமாக ஏசப்ப மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா தான் அங்க பரலோகத்திற்கு ரத்த சச்சிக்கெல்லாம் ஒரு வெள்ளாட ஏசப்ப கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, அடுத்து நீங்க போய் ஊழியம் செய்யும் போது இந்த பரலோகத்துல இருக்கிற ரத்த சச்சிகள் இருக்கிறாங்களே அவங்க வந்து உங்க பக்கத்துல வந்து நிப்பாங்க. பக்கத்துல வந்து நின்றுட்டு என்று நின்று பார்ப்போம், பக்கத்துல இருந்து நிப்பாங்க. இப்ப இவர்தான் ஜோஷ்வா, அவர் வந்து பிரசங்க பண்றாருல, இந்த ரத்த சாட்சி வந்து இப்படி பக்கத்துல நிப்பாங்க, இப்படி தோல்ல கைய வைப்பாங்க. கைய பிடிச்சோன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அப்படியே வந்து இறங்கும். அப்ப இன்னும் நல்ல போல்டா உங்க கைய அசைச்சு இல்ல நல்லா சொல்லு, இயேசுவே மெய்யான தேவன் அந்த பாரு, அங்க பார்த்து சொல்லு, கண்ணை திறந்து சொல்லு. அப்ப வந்து பக்கத்துல நிப்பாங்க. என்ன அது ஒண்ணு, ரெண்டாவது இந்த போலீஸ் எதிரிகள் ஏதாவது குத்து வெட்டுன்னு வருவோம், நேரத்துல நமக்கு ஒரு பயம் வரும்ல, விட்டுட்டு ஓடிடுவோம்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? அந்த நேரத்துல இந்த ரத்த சாட்சிகள் வந்து பிடிச்சுக்குவாங்க. அப்படி பிடிக்கும் பொழுது என்ன ஆகுன்னா ஒரு தைரியம் வரும் நமக்கு, மறுதளிக்க கூடாது, ஒரு ஃபெய்த், ஒரு தைரியம் வரும். அப்போ பரலோகத்திற்குள்ள அந்த ரத்த சாட்சி பரிசுத்தவான்கள் பூமியில இருக்கிற இந்த ரத்த சாட்சி ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்கிறோம். அதுதான் இந்த கடைசி காலத்துல ஆண்டவராக இயேசுவா எழுப்ப போகின்ற கடைசி கால சேனை. அந்த சேனையில உங்களை எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்களாம் பெரிய பாக்கியவான்களா இல்லையா? பாக்கியவான்களா? முழங்கல் போடுங்க பாப்போம். வாங்க எல்லாரும் கையப்படுங்க. இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம்னா, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான பிள்ளைகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த கடைசி காலத்துல நீர் ஒரு கூட்ட ரத்த சாட்சிகளை எழுப்புகிறீர் என்று வார்த்தைகள் சொல்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ரத்த சாட்சிகளை நீர் பார்த்து இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் சகோதரர்களும் உங்களை போன்ற ரத்த சாட்சிகள் கூட்ட எண்ணிக்கை நிறைவேறும் பொருட்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னீர். தோ இந்த பிள்ளைகளை பாருங்க சுவாமி, இவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சிறு பிள்ளைகள், உலகம் எங்கும் உள்ளவர்களை கண்ணோக்கி பாரும், அவர்களும் தள்ளான கூட்டம் உமக்காக ரத்தம் சிந்துவதற்கு, உன் நாமத்துக்காக வைராக்கியமாக நிற்பதற்கு ஆயத்தமாக எழும்பி நிற்கிறார்கள் சுவாமி. எல்லாரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக, ரத்தத்தால் முத்திரை இடுவீராக, புதிய வெள்ளாடை கொடுத்து உமது ரத்த சாட்சி சேனையில பங்குதாரர்களாக இணைத்துக் கொள்வீராக சுவாமி. இப்பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆஸ்வதித்து பலத்த சனியாக எழும்பி பிரகாசிக்க நீர் அவர்களை ஆஸ்வதிக்கும் முடியாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே சில்ட்ரன், அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இப்பொழுது வீட்டுக்கு பிள்ளைங்களை பார்த்து டாடா சொல்லுங்க. டாடா பாய்.
எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம். இந்த ஸ்டோரியில வர ஹீரோ ரொம்ப பாவம் பா. நம்ம கையில சின்ன குண்டுசை பட்டாலே அவ்வளவு வலிக்குது. பாவம் அந்த ஹீரோவோட கையில ஆணிய தெனிச்சிட்டாங்களே, அவங்களுக்கு எப்படி வலிக்கும். யான் இஸ் கிரேட். நமக்கு என்னதான் சோதனை வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். பைபிள்ல இருக்கிற ஒன்னொன்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் ரொம்ப நல்லா இருந்ததா? இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் உங்களை சூப்பரான ஒரு கார்ட்டூனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட மீட் பண்றேன். பை பை, see you.